தெலுங்கு சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்த ஸ்ரீதிவ்யா அங்கு ஹீரோயின் ஆனார். வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அதன் பிறகு ஜீவா, வெள்ளக்காரதுரை, காக்கி சட்டை, இஞ்சி இடுப்பழகி, ஈட்டி, பெங்களூரு நாட்கள், ரெமோ, மாவீரன் கிட்டு என மலமளவென நடித்தார். கடந்த 2017 அவர் நடித்த சங்கிலி புங்கிலி கதவு தர படம்தான் கடைசி படம். ஸ்ரீதிவ்யா நடித்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்களாக இருந்தது. என்றாலும் திடீரென அவருக்கு வாய்ப்புகள் நின்று போனது. இந்த நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரெய்டு என்ற படத்தின் மூலம் திரும்பி வருகிறார். இந்த படத்தில் அவர் விக்ரம் பிரபு ஜோடியாக நடித்திருக்கிறார். ஓபன் ஸ்கிரீன் நிறுவனம் தயாரிக்க கார்த்தி என்ற புதுமுகம் இயக்கியுள்ளார். இயக்குனர் முத்தையா இந்த படத்தின் வசனத்தை எழுதியுள்ளார். சாம் CS இசை அமைத்துள்ளார். கதிரவன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். படம் இம்மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிகிறது. ஒரு கல்லூரியின் கதை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான நந்தா பெரியசாமி முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு மாத்தியோசி, ஆனந்தம் விளையாடும் வீடு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கினார். இதையடுத்து வித்தியாசமான கதைக்களத்தில் புதிய படம் ஒன்றை இயக்க உள்ளார். இதில் பிரபல யூடியூபர் மதன் கௌரி கதாநாயகனாக நடிக்கிறார். தேடி தேடி பார்த்தேன் என்ற தலைப்பில் உருவாகும் இந்த படத்தை வி மதியழகன் தயாரித்து வருகிறார். இந்த படத்தில் ஸ்ரீரிதா ராவ் கதாநாயகியாக நடிக்கிறார். தாரன் குமார் இசையில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு KA ஒளிப்பதிவு செய்கிறார். இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இது வரவேற்பை பெற்றுள்ளது.